இந்து அருந்ததிய சமூகத்திற்கு உள் ஒதுக்கீட்டை ஆறு விழுக்காடு உயர்த்திட கோரி கடந்த மாதம் தீக்குளித்து உயிரிழந்த திருப்பூர் மாவட்டம் நெருப்பெரிச்சல் வாவிப்பாளையத்தைச் சேர்ந்த ஆதித்தமிழர் பேரவை நிர்வாகி மகேஸ்வரன் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிட இந்து மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான அர்ஜுன் சம்பத் இன்று மகேஸ்வரனின் சகோதரரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர் வருவதை எதிர்த்து ஆதித்தமிழர் பேரவை நிர்வாகிகள் வாவிப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காலை முதல் அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனால் வாவிப்பாளையம் பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. தமிழகத்தில் இந்து அருந்ததிய சமூகத்திற்கு உள்ஒதுக்கீடு கோரி கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக மிகப்பெரிய அறப்போராட்டங்கள் அருந்ததிய சமூக அமைப்புகள் மூலமாகவும் இந்து மக்கள் கட்சி மூலமாகவும் நடைபெற்று வருகிறது. கடந்த கலைஞர் ஆட்சி காலத்தில் அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆனாலும் இந்த சமூக மக்களுடைய மேம்பாடு, கல்வி, வேலைவாய்ப்பு அனைத்து துறைகளிலும் அந்த உள்ஒதுக்கீட்டினுடைய பலன் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நிலையிலே நீலவேந்தன் என்பவர் உள்ஒதுக்கீட்டை 6% அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி தீக்குளித்து மரணமடைந்தார். அதே இடத்திலே திருச்சி ராணி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் அவர்களும் இந்த உள்ஒதுக்கீட்டை
ஆறு சதவீதமாக உயர்த்தக் கோரி வலியுறுத்தி அவர்களும் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் திருப்பூரிலே இந்த அருந்ததியர் சமூகத்தைச் சார்ந்த இளைஞர் மகேஸ்வரன் அதே இடத்திலே சென்று நீலவேந்தன் எங்கே பலியானாரோ அதே இடத்திலே சென்று இந்த உள்ளொதுக்கீடு வேண்டும் என்று கடிதம் எழுதி வைத்து அவர் தீக்குளித்திருக்கிறார். இது வருந்தத்தக்க சம்பவம். அந்த குடும்பத்தாரை நேரிலே சந்தித்து ஆறுதல் சொல்லவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் வந்தோம். அந்த குடும்பத்தார் மிகவும் சோகமான சூழலில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த குடும்பத்தாரை சந்திக்கவில்லை. ஆனாலும் இந்து மக்கள் கட்சி மூலமாகவும் ஏனைய இந்து சமுதாய அருந்ததிய அமைப்புகள் மூலமாகவும் மக்களை ஒன்று திரட்டி அருந்ததிய மக்களுக்கான உள்ளொதுக்கீட்டை 9% உயர்த்த வேண்டும். அருந்ததியர் நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை எப்படி இருக்கிறதோ அதுபோல அருந்ததியர் நலத்துறை உருவாக்க வேண்டும். இடஒதுக்கீட்டின்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தமிழகத்திலே ஒதுக்கப்படுகின்ற அத்துணை சலுகைகளிலும் இடஒதுக்கீட்டிலும் 1/3 அருந்ததிய சமுதாய மக்களுக்கு வழங்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக